தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களில் கும்பாபிஷேகம், பாலாலயம் விழா, தேர் வெள்ளோட்டம், திருக்கல்யாணம் உள்ளிட்டவை வெகு சிறப்பாக நடைபெற்றன. கரூர் மாவட்டம் வயலூரில் உள்ள செல்வ விநாயகர் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் சிலைகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் அகரம் முத்தாலம்மன் கோவிலில் கண் திறப்பு வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனை காண திண்டுக்கல், மதுரை, கரூர், தேனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திரளான பக்தர்கள் வந்திருந்தனர். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் கும்பாபிஷேக பணிகளை தொடங்குவதற்காக தங்க விமானங்கள் மற்றும் கோபுரங்களுக்கு பாலாலயம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. 12 ஆண்டுகளுக்கு பின்பு நடைபெற்ற இந்த நிகழ்வை காண தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் ஆர்வத்துடன் வந்திருந்தனர். கடலூர் மாவட்டம் புதுப்பேட்டை கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனா்.